நல்வாழ்வின் தீபங்களா இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே நம் வாழ்வின் தேவைகளை தினம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார் அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே அன்பு செய்யும் உள்ளங்களே இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே அன்பு செய்யும் உள்ளங்களே இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே தீபத்தின் ஒளியினில் இணைவோம் திருப்பலி செலுத்திட விரைவோம் தந்தை மகன் தூய ஆவியாரி பெயராளே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரி நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே இன்று பொது காலம் 18 ஞாயிறை சிறப்பிக்கின்ற இந்த நேரத்திலே நற்செய்தி வழியாக இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் ஆண்டவரை நாடி சென்ற மக்களுக்கு அங்கே பசி உற்ற மக்களுக்கு இயேசு உணவளிப்பதை பார்க்க முடிகின்றது கடவுளை நாடி செல்பவர்களுக்கு எந்த பசியும் ஏறாது என்று திருப்பலியை பக்தியுடன் ஜபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அவரே நமக்கு துணை அவரே நம்மை விடுவிப்பவர் அவரே நம் ஆண்டவர் என்னும் விசுவாசத்தோடு இத்திருப்பலியில் இன்னும் பக்தியுடன் நாம் வேண்டுவோம் சகோதர சகோதரிகளை தூய மறைநுகல்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமென் ஆண்டவரே இரக்கம் வையும் ஆண்டவரே இரக்கம் வையும் கிறிஸ்துவே இரக்கம் வையும் கிறிஸ்துவே இரக்கம் வையும் ஆண்டவரே இரக்கம் வையும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகு உலகினிலே நல் மனத்தோர்க்கு உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராய இறைவா வானுலக
அரசரே எல்லாம் வல்ல தந்தையாயி இறைவா இறைவா ஒரே மகனாய் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இறைவா ஆண்டவராய் பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு துய்யாவியாரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இறை வாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் பிரிவு 55 இறை வார்த்தைகள் 1-3 முடிய. இறைவன் கூறுவதாவது, தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அரவணைக்கும் அன்பு தெய்வமே, இயேசுவே, உன் அடி எடுத்து நான் செல்லும் பாதைகள் எல்லாம் என்னோடு தொடர்ந்து அரவணைக்க வேண்டுமே, என்னோடு தொடர்ந்து அரவணைக்க வேண்டுமே. சோகங்கள் பல கோடி சூழ்ந்திடும் வேளையில் உன் சிறகினில் இணை மூடி அடைக்கலம் தர வேண்டும். சோகங்கள் பல கோடி சூழ்ந்திடும் வேளையில் உன் சிறகினில் இணை மூடி அடைக்கலம் தர வேண்டும். உந்தன் புது உறவி
இரண்டாம் வாசகம். எந்த படைப்பு பொருளும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை திரு வசனங்கள் 35 மற்றும் 37 முதல் 39 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ, வாழ்வோ, வானதூதரோ, ஆட்சியாளரோ, நிகழ்வெனவோ, வருவெனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 14 இறைவார்த்தைகள் 13 முதல் 21 வரை. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு படகிலேறி
பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஓரிடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையானபோது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கி கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையசுவில் அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினத்தந்தி பத்திரிகையிலே பாளையங்கோட்டையைச் சார்ந்த பாப்புராஜ் என்கிற அந்த மனிதரை பற்றிய ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த கொரோனா தொற்று காலத்திலே பாதிக்கப்பட்ட 30 பாவைக்கூத்து தொழில் செய்கிற குடும்பங்களுக்கு தன்னால் இயன்ற உதவியை, முகக்கவசங்களை விற்று அதனிலின்று வந்த வருமானத்தை கொண்டு அவர்களுடைய உணவு செலவுக்கு என்னால் கொடுக்க முடிந்தது என்று அந்த நபர் பகிர்ந்து கொண்டிருந்தார். மேலும் அவர் சொல்லுகிற வேளையிலே, சிறு வயதிலே நான் என்னுடைய தந்தையை இழந்துவிட்டேன். பள்ளிக்கூடத்திலே விடுதியிலே தங்க வேண்டிய ஒரு சூழல், இவையெல்லாம் என்னுடைய உள்ளத்திலே ஒரு பக்குவத்தை கற்றுத்தந்தது. சிறு வயதிலிருந்தே துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து வந்ததால் பிறருக்கு உதவக்கூடிய மனநிலை தானாகவே எனக்குள் வந்துவிட்டது. எனவே பல நேரங்களில் பல விதங்களில் பல மனிதர்களுக்கு என்னால் என்ற உதவியை நான் செய்தேன். இப்பொழுது இந்த சூழலிலே கெங்கந்தான் பாறை என்று சொல்லப்படக்கூடிய பகுதியிலே 30க்கும் அதிகமான பாவை கூத்து தொழில் செய்கிற கலைஞர்கள், அவர்களுடைய குடும்பங்கள் துன்பப்படுவதை, தொழிலில்லாமல் வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுவதை என்னுடைய நண்பர் மூலமாக அறிந்து கொண்டேன். அவர்களுடைய குழந்தைகளுக்கு பால் வாங்குவதற்கு கூட பிறருடைய கையை ஏந்தக்கூடிய ஒரு சூழல் இருந்த நிலையிலே தான் அவர்களுக்கு உதவ வேண்டும் என நான் முடிவெடுத்தேன். எனவே என்னுடைய வேலை நேரம் போக ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் இந்த முகக்கவசங்களை பேருந்து நிலையங்கள், பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் என பல பொது இடங்களிலே சென்று நான் விற்பனை செய்தேன். அது மட்டுமல்ல, இந்த முகக்கவசங்களை பாளையங்கோட்டை சிறைச்சாலையிலே சிறை கைதிகள் தயாரித்த அந்த முகக்கவசங்களை கொள்முதல் செய்து அவற்றையும் சந்தைப்படுத்துவதற்கு ஒரு உதவியாக இருக்கும் என நினைத்து கொண்டேன். எனவே என்ன நோக்கத்திற்காக இந்த முகக்கவசங்களை விற்கிறேன், இதில் வரக்கூடிய வருமானம் யாருக்கு போய் சேரும் என்பதை தெளிவாக எழுதி என்னுடைய கழுத்திலே நான் மாட்டிக்கொண்டு ஒவ்வொரு இடமாக முகக்கவசங்களை விற்று வந்தேன். பலரும் பல விதங்களிலே எனக்கு ஆதரவை கொடுத்தார்கள்.
என்று அந்த மனிதர் சொல்லுகிற பொழுது, ஒருவர் ஒரு வயதான ஒரு மனிதர் 1000 ரூபாயை கொடுத்து 2 முகக்கவசங்களை வாங்கி கொண்டார். இன்னொருவர் அதைவிட மேலாக 10000 ரூபாய் கொடுத்து 4 கவசங்களை வாங்கி கொண்டார்கள். உண்மையிலே இது எனக்கு மிகுந்த ஊக்கத்தை கொடுத்தது. இது போன்ற பணிகளை செய்வதற்கு மிகுந்த ஊக்கத்தை கொடுத்தது. பிறர் மீது அக்கறை கொள்ள வேண்டும், இரக்கம் கொள்ள வேண்டும், உதவ வேண்டும் என்கிற மனநிலையை என்னில் அதிகமாக அதிகப்படுத்தியது என்று அந்த மனிதர் சொன்னார். ஆக அந்த பாவை கூத்து கலைஞர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் தேவையான அரிசி, மளிகை சாமான்கள், காய்கறிகள் இவையெல்லாம் வாங்கி கொடுக்கிற பொழுது அவர்களுடைய முகத்தில் மலர்ந்த அந்த மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெறுகிற நிறைவு, சந்தோஷம் என்று அந்த மனிதர் அழகாக சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, இதுதான் பிறர் மீது நாம் காட்டுகிற அக்கறை. வேதனையுறுகிற, துன்பப்படுகிற மக்கள் மீது கொள்ளுகிற அக்கறை உணர்வு. கடந்த வாரத்திலே தொலைக்காட்சி செய்திகளிலே பார்த்த இன்னொரு நிகழ்வு, சட்டீஸ்கர் மாநிலத்திலே டூர்க் என்று சொல்லப்படக்கூடிய மாவட்டத்திலே, அங்குள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் பாதையோரத்தில் இருக்கிற நடைபாதை கடைகளை எல்லாம் காலி செய்ய வேண்டும் என உத்தரவிடுகிறார். வயதான ஒரு பெண்மணி மூதாட்டி காய்கறிகளை விற்று சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல். ஆக அந்த கடைகளை, நடைபாதை கடையை காலி செய்ய சொல்லுகிற பொழுது அந்த மூதாட்டி அதற்கு சம்மதிக்கவில்லை. இதை நான் காலி செய்தேன் என்றால் அடுத்த வேளைக்கு எனக்கு உணவு இல்லை, ஆக எனக்கு வேறு வழி இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன் என்று அந்த மூதாட்டி அடம்பிடிக்கிறார். இதை தெரிந்து கொள்ளுகிற மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன செய்கிறார், அந்த மூதாட்டியிடமிருந்து எல்லா பொருட்களையும் வாங்கி கொள்ளுகிறார், அதற்குரிய பணத்தை கொடுத்து கொண்டு. எத்தனையோ அதிகாரிகளை பார்க்கிறோம், தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி ஆக தள்ளுவண்டு கடைகளை கூட குப்புற தள்ளி போட்டு கொண்டு தங்களுடைய மமதையையும் அதிகாரத்தையும் காட்டுகிற ஒரு நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலிலே இந்த ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கிட் ஆனந்த் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆட்சித்தலைவருடைய அந்த மனித நேயம், அந்த அக்கறை உணர்வு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். அன்புக்குரியவர்களே, அதைத்தான் ஆண்டவர் இயேசுவும் இந்த நாளிலே நமக்கு சொல்லித்தருகிறார். ஆண்டவர் இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். எதற்காக தனிமையான ஒரு இடத்திற்கு சொல்லுகிறார், அதனுடைய பின்னணியை பார்க்கிற பொழுது திருமுழுக்கு யோவான் கொலை செய்யப்பட்ட அந்த ஒரு சூழல், ஆக மனதிலே வேதனை, நிச்சயமாக வேதனை ஆண்டவர் இயேசுவாக இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் இருந்திருக்க வேண்டும். அந்த வேதனையோடு, மன அழுத்தத்தோடு ஆண்டவர் இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு சொல்லலாம் என்று பெத்சாயிதா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்திற்கு அவர் சொல்லுகிறார். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது, மக்கள் கூட்டம் அவரை தேடி வருகிறார்கள். எதற்காக, இந்த ஆண்டவர் இயேசுவிடமிருந்து நாங்கள் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும், இவரிடமிருந்து அற்புதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், இவருடைய வாயிலிருந்து வெளிவருகிற வார்த்தைகளிலிருந்து நாங்கள் நல்ல செயல்களை, நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என ஏராளமான மக்கள் அவரை பின்தொடர்ந்து அவரை தேடி வருகிற பொழுது நிச்சயமாக நாம இருந்தால் என்ன செய்வோம், தனிமையாக ஓய்வெடுக்கக்கூடிய இந்த சூழலிலும் நம்மை தொந்தரவு செய்கிறார்கள் என்கிற ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும், அவர்களை எப்படியாவது விரட்டிவிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நம்மை அறியாமலே வந்துவிடும். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த ஒரு சூழலிலும் அவர்களோடு உரையாடுகிறார், அவர்களிலே நோயிற்றிருக்கிறவர்களை குணமாக்குகிறார். எந்த அளவுக்கு என்றால், இரவு நேரம் ஆகக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு தனிமையாக இருக்கிற சூழலிலும் தன்னையே மக்களோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகிற இயேசுவை பார்க்கிறோம். ஆக அந்த ஒரு காலகட்டத்திலே தான், அந்த ஒரு சூழலிலே தான் சீடர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நேரம் இருட்டிவிட்டது, எனவே இவர்கள் பசியோடு இருப்பார்கள், இவர்களுக்குரிய உணவை நமக்கு கொடுக்க முடியாது, இவர்களை அவர்களுடைய ஊர்களுக்கு அனுப்பிவிடும். சீடர்கள் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார், சீடர்கள் கொண்டிருந்த அந்த தட்டி எனக்கு தெரியாது என்று ஒதுங்குகிற அந்த மனநிலையை ஆண்டவர் இயேசு மாற்றுகிறார். தங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்குகிற சீடர்களுடைய எண்ணத்தை ஆண்டவர் இயேசு மாற்றுகிறார். நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள்,
நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். நிச்சயமாக சீடர்கள் வித்தியாசமாக ஆண்டவர் இயேசுவை பார்த்திருக்க வேண்டும். நமக்கே உணவில்லை, நாம் எப்படி அவர்களுக்கு உணவு கொடுக்க முடியும், நடக்கக்கூடிய காரியமானது என்று நிச்சயமாக சீடர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். ஆனாலும் ஆண்டவர் இயேசு விடவில்லை, நீங்களே உணவு கொடுக்க வேண்டும். யோவான் நற்செய்தியின்படி அங்கே ஒரு சிறுவன் தன்னுடன் இருக்கிற 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொடுக்க முன் வருகிறான். சிறுவனிடம் இருக்கிறதென்றால் அங்கிருக்கிற பலரிடம் உணவு இருந்திருக்க வேண்டும். சிறுவன் நிச்சயமாக தனியாக வந்திருக்க வாய்ப்பில்லை, அவனுடைய பெற்றோரோடு வந்திருப்பான். அவனுடைய பெற்றோர் கூட உணவை கொடுக்க முன்வராத சூழலிலே அந்த சிறுவனிடம் இருக்கிற அந்த இளகிய மனது, எனக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை, என்னிடம் இருக்கிற இந்த கொஞ்சமான இந்த உணவை நான் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அக்கறை இருக்கிறது, அது அந்த சிறுவனிடம் வெளிப்படுகிறது. சீடர்கள் அங்கே சிறுவனை முன்னிலைப்படுத்தி அந்த உணவை இயேசுவிடம் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு அங்கே அந்த உணவை பகிர்ந்து கொடுப்பதை பார்க்கிறோம். 5000 அதிகமானோர் உண்ட பொழுதும் இன்னும் அதிகமாக மீதி இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி, சீடர்களும் உணவு வைத்திருக்கிற மக்களும் பிறர் மீது அக்கறை இல்லாத சுயநல எண்ணத்தோடு இருக்கிற சூழலிலே ஆண்டவர் இயேசுவும் அந்த சிறுவனும் பிறர் மீது பரிவு கொள்ளுகிறார்கள், பிறர் மீது அக்கறையை வெளிப்படுத்துகிறார்கள். அதனுடைய விளைவு என்ன? உணவை கொடுக்க முன் வருவதை பார்க்கிறோம். இதுதான் இன்றைக்கு மிக தேவையான ஒன்று. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தருகிற பாடம், பிறர் மீது அக்கறை கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் அதைத்தான் பார்க்கிறோம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து, தாகமாயிருப்பவர்களே நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறார். கையில் பணம் இல்லாதவர்களே நீங்கள் வாருங்கள், தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், விலையில்லாமல் நீங்கள் திராட்சை ரசத்தையும் பாலையும் வாங்கி பருகுங்கள். தாவீதுக்கு காட்டிய பேரன்பை நான் உங்களுக்கும் காட்டுவேன் என்று ஆண்டவர் கூறுவதை எசாயா இறைவாக்கினர் சொல்லுகிறார். ஆண்டவர் அந்த மக்கள் மீது கொண்டிருக்கிற அந்த பரிவை எசாயா இறைவாக்கினர் வழியாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். எண்ணிக்கை 11 அதிகாரத்திலே பார்க்கிற பொழுதும் இதே போன்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். என்ன நடக்கிறது? இஸ்ராயல் மக்கள் அவர்கள் எகிப்திலிருந்து நடந்து வருகிறார்கள். பயணம், பயணத்திலே களைப்பு. அந்த நேரத்தில் இஸ்ராயல் மக்கள் கடவுளுக்கு எதிராக முறையிடுகிறார்கள், அழுகிறார்கள், பசியோடு இருக்கிறார்கள், வேதனையோடு இருக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் எகிப்திலே உண்ட மீன், வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இவைகளெல்லாம் எங்களுடைய நினைவுக்கு வருகிறது. இப்பொழுது நாங்கள் பசியோடு இருக்கிறோம், நாங்கள் சாக வேண்டுமே என்று வேதனையோடு கலக்கத்தோடு ஆங்காங்கே கூடாரங்களிலே இருக்கிற மக்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அந்த இடம் முழுவதும் அழுகுரல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பார்க்கிற மோசே, அந்த அழுகுரலை கேட்கிற மோசே மனம் கசிகிறார், வேதனையோடு ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறார். ஆண்டவரே, இதோ இந்த மக்கள் அழுகிறார்களே, இவர்களுடைய அந்த பழுவை நீர் என் மீது சுமத்துவது ஏன் என்று சொல்லுகிறார். நீர் என் மீது கருணை காட்டாதது ஏன்? நானா இவர்களை கருத்தரித்தேன்? நானா இவர்களை பெற்றெடுத்தேன்? பால் உண்ணும் குழந்தையை மார்போடு ஏந்தி சொல்லுகிற தாயை போல இவர்களுடைய மூதாதையருக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு இவர்களை அழைத்து சொல் என்று நீர்தானே என்னிடம் கூறினீர்? இதோ இந்த மக்கள் உணவு இல்லாமல் துன்பப்படுகிறார்களே, இவர்களுடைய பசியை போக்குவதற்கு நான் என்ன செய்ய முடியும்? எனவே இந்த துன்பத்தை பார்ப்பதற்கு எனக்கு சகிக்கவில்லை, என்னை கொன்று போடும், நான் சாக வேண்டும் என்ற வேதனையோடு கண்ணீரோடு மோசே இறைவாக்கினர் ஆண்டவரிடத்திலே முறையிடுகிற பொழுது ஆண்டவர் மனமிறங்குகிறார். ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆக இது உன்னுடைய பழு மட்டுமல்ல, உன்னுடைய பொறுப்பு மட்டுமல்ல, இது என்னுடைய பொறுப்பும் கூட. எனவே அங்கிருக்கிற மூப்பர்களுள் 70 பேரை நீ தேர்ந்தெடுத்து என்னிடத்திலே கொண்டு வா. உன்னிடம் இருக்கிற ஆவியை எடுத்து சிறிது எடுத்து அவர்களுக்கும் நான் கொடுப்பேன், அவர்களும் உன்னுடைய பழுவை சுமந்து கொள்வார்கள். ஆக இவர்கள் அழுகிறார்களே என்று நீ வேதனைப்பட வேண்டாம். நாளையிலிருந்து இவர்களுக்கு உணவு கிடைக்கும். ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, ஒரு மாதம் முழுவதும் அவர்களுக்கு திகட்டி போகக்கூடிய அளவுக்கு நான் இவர்களுக்கு இறைச்சியை கொடுப்பேன். ஆண்டவருடைய என்னுடைய கை குறுகிவிடவில்லை, நான் இவர்கள் மீது கருணை காட்டுவேன் என்று ஆண்டவர் மோசே இறைவாக்கினர் வழியாக
சொல்லுகிற அற்புதமான வார்த்தைகளை விவிலியத்திலே எண்ணிக்கை நூல் 11வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதுதான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் மீதும் காட்டுகிற அக்கறையான ஒரு மனநிலை. இந்த ஒரு சூழலிலே நாம் எப்படி பிறர் மீது அக்கறை காட்டுகிறோம், பிறரை ஏற்றுக்கொள்ளுகிறோமா, பிறர் மீது இரக்க மனநிலையை நாம் வெளிப்படுத்துகிறோமா, அல்லது ஐயோ பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்று அப்படியே ஒரு உச்சு கொட்டிக்கிட்டு அப்படியே கடந்து போகிறோமா? தொலைக்காட்சியில் அருமையான ஒரு விளம்பரம் நீங்களும் பார்த்திருப்பீர்கள், 3 ரோசஸ் விளம்பரம். மனைவி ஒரு டீயை கொண்டு வந்து கணவர்கிட்ட கொடுத்துக்கிட்டு அடுத்ததாக ஒரு டீயை கொண்டு வருவாங்க. யாருக்கு கொண்டு போகிற? பக்கத்தில் இருக்கிற அந்த பையனுக்கு நான் கொண்டு போகிறேன். அவன் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறானே, ஆக அவனுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு அந்த கணவர் கேட்குற பொழுது அந்த அம்மா அருமையான ஒரு பதிலை சொல்லுவாங்க. அவன் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறான், ஒதுக்கப்படுவதற்கு அல்ல, தனிமைப்படுத்தப்பட வேண்டும், அவனை ஒதுக்குவது நம்முடைய வேலை இல்லை என்று சொல்லுவார். அந்த டீ அந்த வீட்டில் கொண்டு வச்சுக்கிட்டு வருவான். இன்றைக்கு பல நேரங்களில் நம்ம பார்க்குறோம், இந்த கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களை பல நேரங்களில் ஒதுக்கக்கூடிய சூழல் தான் அதிகமாக இருக்கிறது. கடந்த வாரத்தில் கூட நம்முடைய மாவட்டத்தில் உள்ள ஒரு பங்கிலே இந்த கொரோனா நோயினாலே பாதிக்கப்பட்டு இறந்து போன ஒரு மனிதரை அடக்கம் செய்வதற்கு கூட, அந்த பங்கின் கல்லறை தோட்டத்திலே அடக்கம் செய்வதற்கு கூட அந்த பங்கினுடைய நிர்வாகம் சம்மதிக்கவில்லை. இவ்வளவு ஒரு கொடூரமான செயல். ஆக இன்னொரு பிரிவினையை சார்ந்த கல்லறை தோட்டத்திலே அந்த மனிதர் பிறகு அடக்கம் செய்யப்பட்டார். ஆக அந்த மனிதர் சாதாரண மனிதரும் அல்ல, ஏறக்குறைய 65 வயது நிரம்பிய நிலையில் இறந்து போகிறார். அது அவருடைய பாவம் அல்ல, ஏதோ ஒரு விதத்திலே அந்த மனிதர் நோயினாலே பாதிக்கப்பட்டு இறந்து போகிறார். சிறு வயதிலிருந்தே அந்த ஆலயத்தை சார்ந்தவர், சிறு வயதிலிருந்தே அவர் அருளடையாளங்களை பெற்றவர், பங்கு பேரவை உறுப்பினராக கூட இருந்த ஒரு மனிதர், அந்த பங்கிற்காக கடுமையாக உழைத்த ஒரு மனிதர். ஆக அப்பேற்பட்ட ஒரு மனிதர், அது பங்கு பேரவை உறுப்பினரோ அல்லது சாதாரண மனிதரோ, எங்கிருக்கிறது நம்முடைய மனித நேயம்? ஆக கொரோனா நோயினாலே பாதிக்கப்பட்ட ஒரு மனிதரை நாங்கள் அடக்கம் செய்ய மாட்டோம் என்று அதிகாரத்தோடு நிர்வகிக்கிற ஒரு நிர்வாகம் இருந்து என்ன பலன்? ஆண்டவர் இயேசு விரும்பிய நிர்வாகம் நிச்சயமாக இது அல்ல. பிறர் மீது அக்கறை உள்ள மனிதநேயத்தை வெளிப்படுத்துகிற உணர்வு கொண்ட தலைவர்கள் இன்று தேவை. ஆக இப்பேற்பட்ட தங்களுடைய பங்கு உறுப்பினரை கூட அடக்கம் செய்ய மனமில்லாத அந்த நிர்வாகத்தினர் இருந்தும் பூஜ்யம். கடவுளுக்கு நிச்சயமாக கணக்கு கொடுக்க வேண்டிய இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். இது போன்ற நிலைமை நிச்சயமாக ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கிறது. நடிகர் அமிதாப் பச்சன் கொரோனா நோயினாலே பாதிக்கப்பட்டு அதிலிருந்து குணமான பிறகு தன்னுடைய வலைப்பக்கத்திலே அருமையான ஒரு பதிவை அவர் பதிவு செய்திருந்தார். மருத்துவமனையிலே நான் சிகிச்சையில் இருந்தேன், மருத்துவர்கள் வந்தார்கள், செவிலியர்கள் வந்தார்கள், அனைவரும் உடல் முழுவதும் மறைத்து இருக்கிற கவசங்களை அணிந்திருந்தார்கள், முகம் கூட தெரியவில்லை, யார் என்று தெரியவில்லை, ரோபோக்குள் வருவதைப் போல வந்துவிட்டு சென்றார்கள். மருந்துகளை கூட மாத்திரைகளை கூட எட்டி வைத்துவிட்டு சென்றார்கள். பக்கத்தில் கூட அவர்களுக்கு வருவதற்கு பயம். மருந்தை விட மாத்திரைகளை விட மருத்துவர்களுடைய ஆலோசனைகளும் அவர்களுடைய ஆற்றுப்படுத்துகிற வார்த்தைகளும் குணமாதலுக்கு மிகவும் முக்கியம் என நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் இந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் அதை கூட கொடுப்பதற்கு தயாராக இல்லை. எனக்கே இந்த நிலை என்றால் மற்றவர்களுக்கு எப்படி? அது மட்டுமல்ல, இந்த நோயிலிருந்து குணமாகி வீட்டிற்கு வந்தால் கூட மற்றவர்கள் என்னை பார்க்கிற கண்ணோட்டம் இருக்கிறதே, இவன் இந்த நோயை சுமந்தவன் என்று ஒரு பாவமுற்ற மனிதனாக என்னை ஒதுக்கி வைக்கிற அந்த எண்ணம் இருக்கிறது, அது அதைவிட கொடூரமானது என்று அருமையாக சொல்லியிருந்தார். அன்புக்குரியவர்களே, ஆக நம்முடைய இந்த சமூகத்திலே மனித நேயத்தை முழுவதுமாக இழந்து கொண்டிருக்கிறோமா என்று எண்ணம் தோன்றுகிறது. ஆக ஒரு மனிதர் ஒரு நோயினாலே பாதிக்கப்பட்டார் என்றால் அந்த மனிதர் ஏதோ பாவம் செய்தவரை போல, அந்த மனிதர் இந்த சமூகத்திலிருந்து வைக்கப்பட வேண்டும் என்பவரை போல நம்முடைய பார்வைகளும் நம்முடைய எண்ணங்களும் வித்தியாசமாக இருக்கிறது என்றால் கடவுளிடமிருந்து நாம் விலகி சென்றிருக்கிறோம் என்ற அர்த்தம். நிச்சயமாக கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நாம் இருக்கிறோம் என்பதை தயவு செய்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இணைப்பங்கு தந்தையும் இதய நோயினாலே பாதிக்கப்பட்டார் என்பது நமக்கு தெரியும்.
அந்த ஒரு சூழலிலே ஒரு மூன்று நாட்கள் அல்லது ஒரு வாரம் நான் என்னையே தனிமைப்படுத்திக் கொண்டேன். மேடைக்கு வருகிறவர்களை வரவேண்டாம், நான் தனிமையில் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டேன். பலரும் பரிவோடு வார்த்தைகளை வெளிப்படுத்திக் கொண்டார்கள். ஃபாதர் கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், எது வேணும்னாலும் சொல்லுங்க, பொருட்கள் ஏதாவது தீர்ந்துருச்சுன்னா சொல்லுங்க, நாங்கள் வாங்கி கொண்டு வந்து தர்றோம் என்று பரிவோடு பாசத்தோடு வெளிப்படுத்திய நபர்கள் ஏராளம் உண்டு. அதே நேரத்திலே பின்னாலிருந்து ஒரு சிலர் பேசிய வார்த்தைகள், அது இணைப்பங்கு தந்தையாக இருக்கும் அல்லது பங்கை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அந்த நோயினாலே பாதிக்கப்பட்ட மனிதர்களையும் அவரோடு சார்ந்தவர்களையும் கொடூரமான வார்த்தைகளினாலே பேசி துன்புறுத்துவது என்பது நிச்சயமாக மன்னிக்க இயலாத ஒரு பாவம். ஆக ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கும் அங்கிருக்கிற மனிதர்களுக்கும் அந்த பசியோடு இருக்கிற மனிதர்களுக்கு உணவு கொடுங்கள், அக்கறையோடு இருங்கள், இரக்கத்தை வெளிப்படுத்துங்கள், கருணையை காட்டுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். அதே ஆண்டவர் இயேசுவை நாம் கும்பிடுகிறோம், அதே ஆண்டவர் இயேசுனுடைய ஆலயத்திலே வந்து முழந்தாளிட்டு ஜெபிக்கிறோம், குப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கற்றுத்தருகிற பாடத்தை எல்லாம் நான் கற்றுக்கொள்ள விருப்பமில்லை, பிறர் எப்பேற்பட்டாலும் எப்படி போனாலும் எனக்கு கவலை என்று சொல்லுகிற நம்முடைய மனநிலைகள் எல்லாம் அரக்க மனநிலைகள். அன்புக்குரியவர்களே, மோசமான வார்த்தையாக இருந்தாலும் இதை சொல்ல வேண்டிய ஒரு இடத்தில் நான் இருக்கிறேன் என்கிற ஒரு பொறுப்புணர்வோடு சொல்லிக் கொள்கிறேன், அரக்க மனநிலை. ஆக இவையெல்லாம் நம்முடைய உள்ளத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஆக இந்த மனநிலைகள் மாறப்பட வேண்டும். நோயிலிருந்து நான் என்னையே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது மிக்க மிக்க தேவையான ஒன்று. அதற்குரிய செயல்களை எல்லாம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே ஒரு மனிதர் வேதனை உறுகிறார் என்றால், பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால், பரிவோடு பார்த்து கொள்ளக்கூடிய பங்கு எனக்கு உண்டு, அவரோடு நான் இருக்கிறேன் என்கிற உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய பொறுப்புணர்வு எனக்கு உண்டு என்பதை நாம் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தருகிற பாடம். எனவே அன்புக்குரியவர்களே, அத்தகைய மனித நேயத்தை, அத்தகைய அக்கறை உணர்வையும் பெற்றுக்கொள்பவர்களாக வாழ தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் துய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறே, தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரனார், கண்ணே மறியிட பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறே, பிலாத்துவின் ஆட்சியில் ஆடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார், விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார், தூய ஆவியாரை நம்புகிறே, பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன், திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறே. அனைவரும் கண்களை மூடுவோம். நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடம் அன்றாடுவோம். அன்பு ஆண்டவரே, இன்று நற்செய்தி வழியாக
பல நற்செயல்களை புரிந்திருக்கின்றீர். குறிப்பாக எல்லோர் மக்களுக்கும் நீர் நற்செய்தி ஆற்றிவிட்டு இளைப்பார செல்கின்ற நேரத்திலும் கூட அங்கு மக்கள் உம்மை தேடி வருவதை பார்க்க முடிகின்றது. ஒரு ஆர்வம், இதை போல பரிந்து பேசுகிற, இதை போல நன்மையாக பேசுகிற, இதை போன்று ஒவ்வொருவரையும் அரவணைக்கின்ற ஒரு மனிதரை அங்கு பார்த்ததில்லை. ஆனால் இயேசுவை அங்கு பார்க்கிறார்கள். இப்படி ஒரு மனிதரா என்று பார்க்கின்ற பொழுது, எந்த சூழலிலும் பார்க்கின்ற துன்பப்படுகின்ற மக்கள், இந்த உலகத்திலே வாழ தகுதியில்லாத மக்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரே ஜீவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று அறிகின்றார்கள் அங்குள்ள மக்கள். இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது, இந்த ஊரிலே வாழ்கின்ற பொழுது என்னை வாழவிடக்கூடாது என்று இருக்கின்ற ஒரு கூட்டம், இவள் முன்னேறக்கூடாது என்று இருக்கிற ஒரு கூட்டம், துன்பப்படுகின்ற போது ஆறுதல் கூட சொல்ல முடியாமல் இருக்கின்ற நேரத்திலும் கூட அவர்களை இன்னும் வழியை உண்டாக்குகின்ற கூட்டம், இப்படி நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த சூழலில் எங்கிருந்தோ வருகின்ற ஒரு மகன் நம்மை பார்த்து நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அந்த மனிதரை பார்க்க அங்கு கூட்டமாக செல்கின்றதை பார்க்க முடிகின்றது. மக்களுக்கு நல்ல வார்த்தைகளை போதிக்கின்றார்கள், நற்செயல்களை போதிக்கின்றார். நாம் செய்கின்ற செயல் தவறானது, அதை விட்டுவிட்டு நல்ல வாழ்வுக்கு நீங்கள் அழைக்க வேண்டும் என்று அங்கு இயேசு சொல்வதை பார்க்க முடிகின்றது. அதை பார்க்கின்ற பொழுது எல்லோர் உள்ளத்திலும் பற்றி எரிகின்றது. இப்படி ஒரு இறை ஆற்றலை, இப்படி ஒரு வார்த்தை ஆற்றலை, இப்படி உள்ளத்தை ஊடுருகின்ற ஒரு வார்த்தையை அவர்கள் கேட்டதில்லை. அங்கே ஆண்கள் கூட வந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆலயத்திலே பார்க்கின்ற பொழுது ஆண்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். ஆனால் ஆண்டவரை பார்க்க அங்கு ஆண்கள் கூட்டம் 5000 தாண்டி இருக்கின்றது. அப்படி என்றால் அப்படிப்பட்ட ஆண்டவரை பார்க்க ஒவ்வொருவரும் தேடி சென்றிருப்பதை பார்க்க முடிகின்றது. ஆனாலும் இயேசு அவர்களுக்கு பரிவு கொள்கிறார். இவர்கள் இனி எங்கே செல்வார்கள், இவர்கள் எங்கே வீட்டிற்கு செல்ல இவர்களுக்கு வழி இருக்கிறதா என்று உணர்ந்து அவர்களுக்கு உணவூட்டுகிறார். அங்கே பார்க்க முடிகின்றது ஒவ்வொருவரும் அவர்களுக்குள்ள உணவை பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஒரு பரிமாற்றம் இன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையின் வழியாக கடவுள் தந்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குழந்தை, நம்முடைய தாய், நம்முடைய உறவினர்கள் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கிற நாம் ஏன் மற்றவர்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள்? ஏன் மற்றவர்களை நீங்கள் நினைத்து பார்ப்பதில்லை? இன்று நல்ல உணவை தந்திருக்க ஆண்டவர் நம்மிடமுள்ள உணவை நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று இன்று ஆசைப்படுகின்றார். குறிப்பாக துன்பப்படுகின்ற போது ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று இருக்கின்ற இந்த நேரத்திலே, இந்த கொடிய நோயால் இன்னும் துன்பப்படுகின்ற நேரத்தில் ஆலயத்திற்கே செல்ல வேண்டாம் என்று ஒரு கூட்டம் சொல்கின்றது. ஒரு வாரம் காலமாக ஆலயத்தில் எந்த ஆட்களும் இல்லாத நேரத்தில் கூட இருக்கின்றது. நோய் வந்தால் கடவுளை நாடுகின்ற, கடவுளை நாடி ஓடு என்று சொல்கின்ற பெற்றோர்கள் இன்று ஆலயத்திற்கு செல்லாதே, அங்கே போனால் நோய் வந்துவிடும் என்று சொல்கின்ற வார்த்தையை கேட்கின்ற பொழுது இன்னும் கடவுள் எவ்வளவு துன்பப்படுவார்? ஆனாலும் நம்மை அரவணைக்கின்றவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றும் மறந்து விடாதீர்கள். நம்முடைய ஆண்டவர் மட்டுமே நம்மை அரவணைக்கக்கூடியவர். அவர் மட்டுமே நமக்கு வாழ்வு தரக்கூடியவர். அவர் மட்டுமே நம்மை பரிந்து பேசி தம்முடைய பாவங்களை மன்னிப்பவர். அவரிடம் நம்மை ஒப்படைப்போம், நம்மை அவர் காப்பார். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கை வண்ணம், குயில்கள் பாடும் கேளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே, இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம், இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம், அகிலம் என்னும் மாலயம், நானும் அதில் ஓராயமும், உள்ளம் இந்த உள்ளம்
சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் வல்ல தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நல்லுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பில்லா நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தே என்றும் ஆளும் இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவ மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டு வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் இறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவிருந்த எரிந்தபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
நினைவாயுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆய நஸ்ரே எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தார்களும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றொருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். சிறப்பாக இந்த பலியிலே பங்கெடுத்து பல்வேறு தேவைகளுக்காக கருத்துகளுக்காக ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நேர்தாமே உம்முடைய கரத்தினாலே தொட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமாக ஜபிக்கிறோம். என்னென்ன தேவைகளுக்காக அப்பா தந்தையே என்று உமை நோக்கி குரல் எழுப்பி ஆண்டவரே வேண்டுதலை ஒப்புக் கொடுக்கிறார்களோ எல்லாவற்றையும் பார்க்கிற ஆண்டவரே நிறைவான அருளை நேர்தாமே அந்த கருத்துக்களை நீர்தாமே நிறைவேற்றி எல்லாமல்ல ஆசிரினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. எங்கள் பங்கு மக்களுக்காக அவர்களுடைய தேவைகளுக்காக அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இதோ இந்த பலியிலே ஒப்பு கொடுக்கிற வேளையிலே நீர்தாமே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பலப்படுத்துவீராக. இன்னும் பல்வேறு நிலையில் இருப்போர் இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டோர் இதோ இவர்களை முன்னின்று வழிநடத்துகிற மருத்துவ பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசிர்வதித்து பலப்படுத்துயருளும். என்றென்றும் உடன் இருக்கிறவரே, இதோ தொழிலில்லாமல் வருமானம் இல்லாமல் இதோ என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி வழி நடத்துவது என்கிற ஏக்கத்தோடு இதோ உமை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே ஆசிர்வதித்தருளும். நிர்தாமை அவர்களுக்குரிய வழியை காட்டுவீராக. நிர்தாமே அவர்கள் செல்ல வேண்டிய பாதையை நிர்தாமை காட்டுவீராக. உடன் இருக்கிற ஆண்டவரே தொடர்ந்து வருகிற நாட்களிலும் ஒவ்வொருவரையும் நிறை ஆசிர்வதித்தருளும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, என் மண்ணிலே உயிர் நீத்த மறைசாட்சி தேவ சகாயம், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவ அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருதூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக என்றென்னும் வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் ஏற்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் என் நிலத்தில் எழுந்தல்ல நான் தகுதியேற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நல்லமுடையும் நெஞ்சம் முன்னில் வாழும் எந்த நாளும் உந்த நன்பை தேடும் அது துள்ளி வரும் தென்றலிலே புத்தம்போது கவினூர் மன்னவனின் புகழினை பாடும் நன்றி என்று சொல்லி எந்த நெஞ்சம் முன்னில் வாழும் எந்த நாளும் உந்த நன்பை தேடும் அது துள்ளி வரும் தென்றலிலே புத்தம்போது கவினூர் மன்னவனின் புகழினை பாடும் விழியில் தந்திடும் ஏக்கம் அது கதை கொண்டு பணி போல மாறும் விழியில் தந்திடும் ஏக்கம் அது கதை கொண்டு பணி போல மாறும் இதயத்தில் தேடி வருவேன் என் மன்னவனே நன்றி என்று சொல்லி எந்த நெஞ்சம் முன்னில் வாழும் எந்த நாளும் முந்த நன்மை தேடும் அது துள்ளி வரும் தென்றலிலே புத்தம்போது கவினூர் மன்னவனின் புகழினை பாடும் நன்றி கூறி மன்றாடுவோமா ஆண்டவரே விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள்
உமத முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்னும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதி உள்ளவளாக ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் மகிழ்ச்சியிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி அம்மா. இன்று உனக்காக நான் பாடும் பாடல் இது அம்மா. இன்று உனக்காக நான் பாடும் பாடல் இது. தூயவளே தாய்மரியே, தூயவளே தாய்மரியே அம்மா. இன்று உனக்காக நான் பாடும் பாடலே அம்மா. அம்மா உன் பணிவாளை நீ வென்றாய் உலகை. அம்மா உன் துணையாலே நான் வெல்வேன் மனதை. அம்மா உன் பணிவாலே நீ வென்றாய் உலகை. அம்மா உன் துணையாலே நான் வெல்வேன் மனதை. உன் நம்பிக்கையிலே வாழ்வில் துணிவுடன் நடந்திடவே இறை அருந்தனை ஏற்று நன்மையின் உருவாய் நாளும் வாழ்ந்திடவே அம்மா. இன்று உனக்காக நான் பாடும் பாடலிது அம்மா. இன்று உனக்காக நான் பாடும் பாடலிது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவியே நற்கருணைக்கு சலாம்.